Welcome to Finland. Security check முடிச்சாச்சு. Boarding 8 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். ஃப்ளைட் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். சரி வாங்க போய் பார்ப்போம். வெல்கம் டு ஃபின்லாண்ட். இப்போ இறங்கினி பார்த்தீங்கன்னா -7°C. ஸோ வழக்கம் போல் மெக்டி வந்தாச்சு. சீக்கிரம் சாப்பிட்டு இன்னும் ரெண்டு லொக்கேஷன் பார்த்து வச்சுருக்கேன், அங்கே போகலாம். இப்போ வந்து நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஹெல்சின்கியிலேருந்து அந்த போட்டில் வந்து அது ஒரு பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் தான். ஸோ அதில் வந்து இப்போ ஒரு ஐலாண்டில் கொண்டு வந்து விட்டுருக்காங்க. இப்போ அதுக்கு இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு மட்டும் காமிக்கிறேன் மேப்பில் பாருங்க. ஸோ இங்கே இருக்கா ஹெல்சின்கி, இங்கே இருக்குது இவ்வளோ தூரம் தள்ளி ஐலாண்டு. Thank you.
மார்னிங் ஃப்ரம் ஹெல்சிங்கி. ஸோ நேற்று நைட் சரியான டயர்டு, ஒரு 5 மணிக்கெலாம் தூங்கி இருந்தேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து வெளியே வரும்போது ஸ்னோ பெஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸோ இன்னும் ஃபுல்லாக பெய்யல, நல்லா பெய்யும் நானே எதிர்பார்க்குறேன். ஃபின்லாண்டுக்கும் ஃப்ரான்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா 1 hour 10 டிஃப்ரென்ஸு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு டைம் வந்து காலையில் 9:30, இப்போது ஃப்ரான்ஸில் பார்த்தீங்கன்னா 8:30 தான் இருக்கும். ஸோ ஏன்னா ஒரு 3500 கிலோமீட்டர்ஸ் தள்ளி வந்திருக்கோம். ஸோ பார்த்திங்கன்னா நல்லா ஸ்னோ பெய்யுது. ஸோ நான் இது நேற்றே சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். அண்ட் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே சன்செட் வந்து அதே மாதிரி 3:20 சன்செட் ஆயிடுது. ஸோ நேற்று வந்து நான் ஒரு 5 o'clockலாம் ரூம் போயிட்டேன். ஏன்னா 3:30 சன்செட்டானுங்கிட்டு ரொம்ப நேரம் இருட்டில் சுற்றிட்டு இருந்துக்கிட்டு ரொம்ப லேட் நைட் ஆயிடுச்சுன்னு ரூம் போய் பார்த்தா அது 6 o'clock தான் இருந்துச்சு. வேலை இதே நான் நெக்ஸ்ட் வீக் இந்த பிளானட் ட்ரிப் பண்ணியிருந்தேன்னா -10 degrees -11 degreesன்னு போட்டிருக்காங்க. நம்மளுக்கு -5 -6 -7 தாங்க முடியல. இதில் -10 எல்லாம் எங்கே போடுது. ஸோ அங்கே நேராக போய் காஃபி குடிச்சிட்டு நெக்ஸ்ட் டெஸ்டினேஷனுக்கு போகலாம். ஸோ ஒரு வழியாக ஒரு 45 minutes அப்புறம் செக் இன் முடிச்சாச்சு. ஸோ நம்ம கடைசி ஃப்ளைட்டு. ஆல்மோஸ்ட் ஒரு 4 to 5 days ட்ரிப் முடிச்சுட்டு ரூமுக்கு போயிட்டுருக்கோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 sunsets. ஏன்னா 3:30 வந்து ஹெல்சிங்கியில் ஒரு சன்செட்டு, அப்புறம் 1 hour டைம் டிஃப்ரென்ஸ் ஆகி திருப்பி வந்து இங்கே ஃப்ரான்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் 5:40 வேணுமோ ஒரு சன்செட்டு. ஸோ 2 sunsets இன்றைக்கி 2 times 6:30 ஈவினிங் 6:30 பார்த்தேன். அப்புறம் TGV-ல 300 kilometers இப்போ ஹாரில் வந்தாச்சு. ஸோ இந்த ட்ரிப்லாம் பார்த்திங்கன்னா மொத்தம் 4 countries வர பண்ணிட்டோம். பஸ்ஸு, ட்ரெயின், போட், அந்த கிணல்ல ஃப்ளைட்டு, எல்லா மீன்ஸ் ஆஃப் ட்ரான்ஸ்போர்ட்லேயும் ட்ராவல் பண்ணியாச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யாராச்சும் யூரோப்பியன் ட்ராவல் பண்ணணும்னா இதை அப்படியே அவங்களுக்கு தட்டி விடுங்க, அவங்க இதை பார்த்து கொஞ்சம் இன்ஸ்பயர் ஆகி அவங்களுக்கு தனியாக சுற்றட்டும். ஸோ தனியாக சுற்றினீங்கன்னா வந்து எங்கே வேணால் நீங்கள் நினைக்கிற இடத்துக்கு போகலாம். நீங்கள் குரூப்பாக பிளான் பண்ணிங்கன்னா ஒவ்வொருத்தரும் சஜஷன் சொல்லுவாங்க. ஸோ தனியாக சுற்றுங்க.